நம்ம வேர்ட்ப்ரெஸ் டியூட்டோரியலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி வேர்ட்ப்ரெஸ் டாட் பலவன் பப்ளிகேஷன்ஸ் டாட் காம் அப்படின்ற டொமைன் நேமில் தான் இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது ஒரு புது போஸ்ட்டை எப்படி நாம் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு சாம்பிள் போஸ்ட் இருக்கும், இந்த சாம்பிள் போஸ்ட்டுடைய பெர்மாலிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணும்போது அதோடைய நேம் இங்கே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு தான் வரும், டேட் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல லாகின் பண்ணுவோம். பொதுவாக முதல் டைமில் இருக்கக்கூடிய தீமில் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இது ஃபஸ்ட்டில், இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது மாற்றிக்கலாம். இப்போதுக்கு நான் இந்த லாகினே யூஸ் பண்ணுறேன். லாகின் என்ன பேர் இருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் தேவையான விஷயங்களை அங்கே என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். சரி, இது தப்புன்னு நினைக்கிறேன். நமக்கு லாகின் என்ன, நம்ம அட்மின்னு கொடுத்துருந்தோம், அதனால் அட்மின் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக இன்செட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கரெக்ட் பொசிஷனுக்கு அது கிரியேட் ஆகிடும். லாகின் முதலே ஆல்ரெடிங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல இந்த ப்ளகின்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு போஸ்ட்டை நாம் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு புது போஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற இந்த போஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன், அதை ட்ராஷ் கொண்டு போய்ட்றேன். ட்ராஷ் கொண்டு போனதுக்கப்புறம் திரும்ப இங்கே ட்ராஷ்னு இருக்கும், ட்ராஷ்குள்ளே போய்ட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோமா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பர்மனெண்ட்லி கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இதாகிடும். இதுக்கீழே கூட டெலிட் பர்மனெண்ட் இருக்குது, அதையும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது ஆட் நியூ. ஒரு புது போஸ்ட்டை நாம் கிரியேட் பண்ணுறோம். நார்மலாக வேர்டு எப்படி இருக்கும், எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இங்கே உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற இந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அமேசானில் ஒரு ப்ராடக்டை முதல்ல எடுத்துக்கிறேன். இந்த படத்தை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு நான் வந்து குரு ஃபோர் அப்படின்னு, குரு ஃபோர் புக் சக்தி பப்ளிகேஷன், இந்த புக்கை வந்து என்ன பண்ணியிருக்கலான்னு எடுத்திருக்கேன். நான் வந்து டெஸ்க்டாப்பில் அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். கொடுத்துருக்காங்க அந்த டைட்டில் நான் மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது புக்ஸு டிஎன்பிசியோட குரு ஃபுக் அப்படின்னு ஒரு கேட்டகரியாவை ஆட் பண்ணுறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இதில் ஆட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா குரு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்டகரி முதல்ல ஆட் பண்ணுறேன். பேரண்ட் கேட்டகரி எதுவும் இல்லை, அதனால் எனக்கு தேவைப்பட்டால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதுக்கு எதுவும் தேவையில்லை, இதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஆட் நியூ கேட்டகரி. ஓகே, இப்போ குரூப் ஃபோர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நம்ம ஆல்ரெடி எதுவும் இப்போத்துக்கு இருக்காது, அதனால் செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம இப்போ டெஸ்க்டாப்பில் அந்த குரூப் ஃபோர் புக்கை ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த படம் ஆட் ஆனதுக்கப்புறம் நான் செலக்ட் ஃப்யூச்சர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ திரும்பவும் நான் போஸ்ட் உள்ளே வந்துடுறேன். போஸ்ட்டுக்குள்ளே இவங்க அந்த புக்கை பற்றினா என்னென்ன ரிவ்யூ இருக்குது, யார் ஆத்தர், இதெல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. நாம் இந்த இடத்துல இந்த ஆத்தரை நம்ம காப்பி பண்ணிக்கனா காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல முதல்ல போடுறேன். ஓகே, திரும்பவும் அதே இடத்துல போய்ட்டு இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன், நான் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனை மொத்தமாக காப்பி பண்ணுறேன், அதையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அதே போல் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இது வரைக்கும் தேவையானதை மட்டும் நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதில் இன்னும் கூட அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது. ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஆல்ரெடி இந்த ஆத்தரை பற்றின லிங்க் இருக்குது, இந்த லிங்க்கை நம்ம தேவைன்னா எடுத்து விட்டுடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆட் மீடியா அப்படின்னு நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா நாம் மீடியாவை அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லைனா ரெண்டு காட்டும். இதில் நம்ம ஆல்ரெடி இது அப்லோட் பண்ணி வச்சதுனால கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நாலு ஆப்ஷன் காட்டும். எப்போவுமே இது டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும், நம்ம இந்த ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கரெக்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஹெட்டிங் 2 தான் இருக்குது, கீழே இருக்கிற எல்லாமே பேராகிராஃப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ள மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று தேவைப்படுது, இப்போத்துக்கு நான் இதை பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் கொடுத்துடலாம், சேவ் ட்ராஃப்டில் கொடுத்துடலாம். ப்ரீவியூ எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் ப்ரீவியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ப்ரீவியூ நெக்ஸ்ட் பேஜில் அது வந்து போஸ்ட் ஆகுது, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி தான் அந்த போஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து ஃப்யூச்சர் இமேஜஸ், கீழே இங்கே நாம் கொடுத்துருக்கிற இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு உள்ளே இருக்கிற இமேஜ் தேவையில்லை, வெறும் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னாலும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இந்த மொத்தமாக இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதில் டாப்பில்
பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எட்டிங் ஒன்னில் கூட கொடுத்துக்கலாம். நான் எட் ஒன் கொடுத்துக்கிறேன், எல்லாம் எட்டிங் டூ கூட கொடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான் அது. ஓகே, இதில் கீழே யார் எழுதுனாங்க அப்படின்றது, அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இப்போ முடிஞ்சது இந்த டிஸ்பிளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இதை பப்ளிஷ் கொடுத்துட்றோம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பப்ளிஷ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி நான் ஒரு இன்கார்னிட்டோ ப்ரைவேட்டுடைய விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் லாகின் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரியும் காட்டும். ஓகே, நம்ம இப்போ போஸ்ட்டை வந்து போட்டுட்டோம், போட்டதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போது இதுதான் அந்த போஸ்ட், அவங்களுடைய புக்கோட டீட்டெயில் இருக்குது, கீழே இந்த புக்கோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது ஒரு போஸ்ட்டை இப்படி ப்ராப்பராக நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம பை பண்ணுறதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தரேன், பை. ஓகே, இந்த பை ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்டோட லிங்கை நம்ம கொடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டெக்ஸ்டோடைய ஆப்ஷனை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே சாரி, இந்த டைம் அது இதாகலை, திரும்ப நான் வந்து கெட் லிங்கில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல அது லோட் ஆகும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் தான் அது, அது இங்கே ரெண்டு இருக்கும், நீங்கள் எது வேணாலும் அதை காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல மேலே ஆப்ஷன் எல்லாமே இருக்கும், இங்கே இன்செர்ட் எடிட் லிங்க்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா ஓப்பன் நியூ விண்டோ அப்டேட். ஓகே, இப்போ அப்டேட் கொடுத்துட்டேன். அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்பவும் இந்த இடத்துல வந்து நம்ம பேஜ் பண்ணி பார்ப்போம், அந்த பைன்ற ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அமேசானுடைய அந்த லிங்க் வழியாக அது என்ன பண்ணும், நேராக யாருக்கு தேவையோ அங்கே வந்து அது கரெக்டாக செட் ஆகிடும். இது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும், தேவைப்படுறவங்க அங்கே வாங்கிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலாரிட்டியாக செஞ்சோம் அப்படின்னா, ஒரு போஸ்ட்டை ப்ராப்பராக நம்ம டைட்டில் எட் எல்லா இமேஜஸ் எல்லாம் செட் பண்ணும்போது அது ஒரு ப்ராப்பர் போஸ்ட்டாக மாறுது. அடுத்த டியூட்டோரியலில் நம்ம எப்படி ஒரு போஸ்ட்டை இன்னும் நிறைய போஸ்ட் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், வேறு வேறு கேட்டகரியில் ப்ளகின் வேர்ட்ப்ரெஸ் டெவலப் பண்ணுறதான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஒரு நல்ல வெப்சைட்டை ரெடி பண்ணி அதிலிருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலான்ற இந்த சீரீஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்த டியூட்டோரியல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.